அடிச்சு நவுத்துறியம்மா. வேற எல்லாம் இருக்கேம்மா. நான் வந்து கிள்ளிப்பட தங்கச்சி மாதிரி பூவும் பூவும் 12 புரிய சாப்பிட்டு காணும்னு சொல்லிட்டு அவன் அது மாதிரி ஃபைனலாக சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் கேசரி நினச்சிட்டம்மா. டோன்ட் மைண்ட். கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல இல்ல. நீ பாத்தீங்கன்னா வந்து இந்த காஃபி வந்து ஒரு அழகா ஒரு குட்டி டவரா செட்ல வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன டம்ளர்ல கியூட்டா இருக்கு. பட் இந்த ஃபில்டர் காஃபி இது ஆக்சுவலி இது ரொம்ப உண்மையாவே ஒரு சூப்பரான விஷயம். அது வந்து 75 ரூபீஸ்ன்றது வந்து ஒரு பயங்கர அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சாம் அண்ட் பிரசி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான வீக்கெண்ட். மார்னிங் வந்து ஒரு 7 ஆகுது. ஸோ பிரசனை அவள் தூக்க கலக்கத்துலேருந்து எழுப்பி கூட்டிகிட்டு வந்து வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி என்னோடய ஃபேவரேட்டான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் வந்து நம்ம போகிறோம். அது எங்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பிரசனா நீ தூக்க கலக்கத்தில் எழுந்திருக்க வீக்கெண்ட் கூட பார்க்காம. ஸோ நீ மனசில் என்ன நினைக்கிற? மனசில் நிறைய நினைக்கிறேன் பட் ஆனால் கடுப்பாக இருக்குது. என்ன சொல்கிறது, உனக்கு இந்த வீக்கெண்ட் ஆனால் ஏர்லி மார்னிங் கூப்பிட்றது இல்லை மலையில் கூப்பிட்றது இதே வேலையாக போச்சு. போனால் பைக்கில் தான் போவாங்களாம். ஆக்சுவலி அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நம்ம வந்து பைக்கில் போகிறது வந்து ரொம்ப கம்மி, அதுவும் சேர்ந்து போகிறது அதை விட ரொம்ப கம்மி. அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு எனக்கு காலையில் 7 பசிக்க கூட பசிக்காது. கூப்பிட்டு சாவடிக்கிறேன். நான் சமைக்கிட்டோமா பரவாயில்லையா? வெளியில் போயிட்டே வரலாம். நான் ரெடியாக இருக்கேன் பைக்கில். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். அண்ட் நான் அங்கே போயிட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன என்ன ஸ்பெஷல் அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து என்னோடய ஃபேவரேட்டான சங்கீதாவுக்கு தான் வந்து வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து மினி பிரேக்ஃபாஸ்ட் காம்போ வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதுதான் வேறு லெவலில் ஸ்பெஷல். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பைனாப்பிள் கேசரி வந்து போடுவாங்க. அதுதான் என் அப்சல்யூட் ஃபேவரெட். அந்த பைனாப்பிள் கேசரிக்காக மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்து கரெக்டாலே கிளம்பி இங்கே வந்திருக்கேன். தெரியல இன்றைக்கி எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு, அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. வாங்க வந்து உள்ளே இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்து கட்டமா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வீக்கெண்டால் வந்து ஏர்லி மார்னிங்கே வந்ததுனால வந்து க்ரௌடே இல்லை. நம்ம தான் வந்து கடை திறந்து 2வது ஆள் 3வது ஆள் மாதிரி வந்து உள்ளே உட்காந்துட்ருக்கோம். ஸோ வந்து என்னோடய ஃபேவரேட்டான மினி டிஃபன் காம்போ வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த மினி டிஃபன் காம்போவில் இங்கே என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது நான் பார்க்குறேன். பிரச்சனை பார்த்தீங்களா வந்து சோகமாக இருக்காங்க. தூக்கு கலக்கட்டே தூங்கிட்டு இருக்கேன் ஹோட்டலில் வந்து. இன்னும் நீ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இல்லை ஏண்டி வீக்கெண்ட் அதுவுமா தூங்க விடாம பைக்கில் கூப்பிட்டு போ அங்கே கூப்பிட்டு போ இங்கே கூப்பிட்டு போட்டு சாப்பிடுச்சு கூப்பிட்டு வேண்டிய கேசரி தானேடி அது வெளியிலே வாங்கி கொடுத்துருவேன். அங்கேருந்து இங்கே மட்டும்தான் குடிக்கணும். நான் இங்கே தான் சாப்பிடுவேன். நான் அதுக்கு தான் கிளம்பும்போதே நான் வீட்லேயே சமைக்கிறேன் அப்படின்னு. நீ தான் வேணா வேணா வெளியே போவேன். ஸோ வந்து ஃபைனலி வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அழகாக சாம்பார்லாம் தூக்கு சட்டியில் வச்சுருக்காங்க. பட் அது முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி வந்து இதுதான் வந்து சப்போட்டா கேசரி முறுமுறு வடை அண்ட் வெண்பொங்கல். இது வந்து மசாலா தோசை அண்ட் சூப்பராக வந்து இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பிளேட்டு. இட்லி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. புஷ்பு இட்லி மாதிரி இருக்க ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஸ்பாஞ்சியாக இருக்கு. தூதலும் பெருசாக இருக்கும். சின்ன லெவல் மினி மினி புஷ்பு இட்லி. சாம்பார்லாம் வேறு லெவல் பெருக்கி விட்டாங்க. கடல் வந்து சுட சுட இந்த சாம்பாரோட இந்த இட்லி பொங்கல்லாம் சாப்பிட்றது வந்து ஒரு பெரிய ஆனந்தம். கேசரி வேறு இருக்குது. சூடாக இருக்கும் மாதிரி சாப்பிட்றோம். வெண் பொங்கல் கோவில் அடிக்கடி வாங்கிட்டு போய் சாப்பிட்டுருவோம் போல. கோவில் போறது பொங்கலுக்காக மசாலா தோசை. நார்மல் தோசை இல்லை மசாலா தோசை.
மசாலா தோசை, மசாலா தோசையில் அந்த தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வச்சு சாப்பிடும்போது ஒரு ஆனந்தம் இருக்கு. வடை ரொம்ப லாஸ்ட்டு பட் நான் அந்த லீஸ்ட் பைனாப்பிள் கேசரி இல்லைனாலும் இன்னைக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கிறது வந்து சப்போட்டா கேசரி தான் நான் சாப்பிடுவோம். சூப்பராக பைனாப்பிள் கேசரியா சப்போட்டா கேசரியா? பைனாப்பிள் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ணன் சப்போட்டா கேசரி, பட் ஆனால் இதுவும் வேறு லெவலில் இருக்குது. நல்லா சப்போட்டா பழுது அப்படியே கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி இது வேறு லெவலில் இருக்குது. நான் தனியாக வந்து கேசரி ஒரு கப் ஆர்டர் பண்ணி சாப்பிடப்படப்பா, எனக்கு ஒரு கப் கேசரி இப்போவே சொல்லியிருக்கேன். நீ சாப்பிட்றது இருக்கட்டும், எப்படி ஏன் பிளட் காஞ்சிக்கிட்டு இருக்கு சாப்பிடாம வீடியோ எடுத்து சாப்பிடு, சாப்பிடும்போது இப்படிலாம் சொல்ல சாப்பிடு. ஸோ இந்த வடை பார்த்தீங்கன்னா வந்து ஆயிலே இல்லை, தோசை பிளக்கிங்க. ஸோ ஜீரோ ஆயில், ரொம்ப ஆயில் கம்மியாக வந்து போட்டிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது, கம்மியாக இருக்குது. எனக்கு பொங்கலில் கூட வந்து நிறைய பேர் ஓவராக நெய் போடுவாங்க, பட் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெய்யோட அளவு அதெல்லாம் கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஆயிலியாகவும் இல்லை. ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு, பயங்கர வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ஒரு என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது. எனக்கு கிடைக்காது, அதை விட நல்லா தான் இருக்குது, வீட்டில் செய்கிறதோட நல்லா தான் இருக்குது. நீ இதெல்லாம் உனக்கு கேட்டாங்களா? சரி சும்மா இருப்பாங்க, கமெண்ட்டாக சொல்லுவோமே அப்படின்னு, உண்மையை சொல்லுவோமே அப்படின்னு. ஓ நான் சமைக்க மாட்டேனா? சரி ஓகே. இப்போ என்னது பொங்கல் இப்படி சட்னி சாம்பார் எப்படி இருக்கு? சட்னி சாம்பாருக்காக வரலாம் அப்படி இருக்கு. என்ன உடனே கதையை மாற்றினா மறந்துட்டேன். உண்மையாக நல்லா இருக்கு. ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து நிறைய காய்கறி போட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டு பருப்பு போட்டு சாம்பார் வரணும். ஆக்சுவலி இந்த பருப்பு போட்டு சாம்பார் வந்து வேறு லெவலில் பிடிக்கும். அந்த பருப்பு சாம்பார் மட்டும் சூடு சூடு பார்த்திங்கன்னா அழகாக நாளைக்கு கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு பக்கெட் மாதிரி. ரொம்ப சூடாக வேறு இருக்கா, இந்த சூடாக இருக்கும்போது சாப்பிடும்போது வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, வேறு லெவலில் ஹாப்பினஸ். ஆனா இதே மாதிரி உனக்கு டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா நீ வந்து 7 மணிக்கு கிளம்பணும். வேணாமா? ஏழு மணி இல்லை, 10 மணி வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. நான் 10 மணிக்கு முன்னுக்கு வந்து சாப்பிட்டுப்பேன், 7 மணிக்கே வந்து சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் இருக்கு, பரவாயில்ல, வீக்கெண்ட் அப்படி எல்லாம் ஒரு டைம் இல்லை. அடிச்சு நவுத்திரியம்மா, வேற எதாவது இருக்கேம்மா? நான் வந்து கில்லி பட தங்கச்சி மாதிரி பூணும் 12 புரிய சாப்பிட்டு காணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது மாதிரி. சாரி, என்ன தட்டுல அரைவாசி காணும், நல்ல சாப்பாடு கிடைக்கும் சாப்பிட்டு. இதுதான் கடவுளோட ஒரு செயலுங்கிறது, உன் வாயாலே நல்ல சாப்பாடு வாயில் ஜோதிய. நான் அப்படி சொல்ல வரல, இவ்வளோ ஐட்டம் சூப்பர், நம்ம கல்யாணத்தில் இவ்வளோ ஐட்டம் போட்டாங்க டிஃபன், அது மாதிரி இருக்கேன் நீங்கள் சாப்பிடும்போது. கல்யாணம் ஞாபகமே வந்துருச்சு, அதை மறந்துரு. அன்றைக்கி நான் சாப்பிடாம அழுதுட்டு இருந்தேன், அதெல்லாம் பார்த்து இவ்வளோ ஐட்டம் நான் சாப்பிட முடியல கடவுளே அப்படின்னு. நானும் அழுதுட்டு இருந்தேன், நான் ஒரு வேறு ரீசன் என்ன கல்யாணம் பண்ணுறது எனக்கு வேற என்ன, அதானே அழுதாலும் குறைந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, எல்லாருக்கும் தெரியுமா என்னோட ஸ்வீட்ல வந்து கேசரி வந்து நம்பர் 1 லிஸ்ட்ல இருக்கு. எனக்கு ஒரு கேசரினா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, ஏன்னே தெரியாது. எங்கள் அம்மா எப்போவுமே எங்கள் அம்மா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் பூஜை அப்படின்னா வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லுவோம், அம்மா கேசரி செய்யுமா கேசரி செய்யுமான்னு. அந்த கேசரியும் கொடுக்கட்டே வந்து மை ஆல் டைம் கேசரி, அது வந்து என்னால் வேணான்னு சொல்லவே முடியாது. அதனால சாப்பிட்டாச்சு பாருங்க, நான் எப்படி சாப்பிட்ருக்கேன் பாருங்க. என்னை வந்து இந்த ஹோட்டலில் பார்த்து இங்கே வந்து அலோவே பண்ண மாட்டாங்க. இந்த
படத்தில் காமெடி வரும்ல எல்லா கோட்டையும் இல்லைங்க மறுபடியும் முதலேருந்து ஆடுவோம், நீங்கள் கல்லாட்டம் ஆடுறீங்க அது மாதிரி நான் மறுபடியும் முதலேருந்து இன்னொன்று சாப்பிடலாம் ஆடுற அளவுக்கு இருக்கேன். ஐயோ அது சும்மா அப்புறம் எதுன்னு சொல்கிறேன் உண்மையாகவே இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுங்க. எவ்வளோ ஐட்டம் சாப்பிடுங்க, நீ கூட மிச்சம் வச்சுருக்கா, நான் மிச்சமே வைக்கல. காஃபி வந்துடுச்சு, ஏதா ஓகே நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன் காஃபி வர்றதுக்கு அது நீ லேசியில் தூங்க தூங்கியிருக்கேன், ஆனால் நான் அப்படி கிடையாது. இதுவுமே சாப்பாடு வந்து பயங்கரமாக சாப்பிட்டு சரி காஃபி குடி பேசாது. அதான் உங்ககிட்ட பேசுறது காஃபி யாரு நீ பார்த்தீங்கன்னா வந்து இந்த காஃபி வந்து ஒரு அழகாக ஒரு குட்டி டவரா செட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, சின்ன டம்ளரில் க்யூட்டாக இருக்குது. பட் இந்த ஃபில்டர் காஃபி இது ஸோ ஆக்சுவலி இது ரொம்ப உண்மையாகவே ஒரு சூப்பரான விஷயம். அது வந்து 75 ரூபீஸ்ன்றது ஒரு பயங்கர அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ். பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம், வயிற்றில் இடமே இல்லைன்ற அளவுக்கு சாப்பிட்டோம். இதுவே சாப்பிட்டாலே வயிறு வந்துடும். அண்ட் எஸ்பெஷலி ஃபைனல் டச்சுக்கு இந்த காஃபின்றது வந்து உண்மையாகவே சூப்பர். ஆக்சுவலி காஃபியுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து பில் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பில். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கூட வேறு லெவலில் குவாலிட்டியாகவும் வந்துச்சு. அண்ட் இந்த ப்ரைஸ் வந்து உண்மையாகவே வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து வந்துச்சுன்னு வந்து சன் டிலிவ் ப்ரைஸ் தான். ஸோ வந்ததுக்கு சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டாச்சு, வேறு லெவல் ஹாப்பியாகிச்சு. ஸோ இதோட லேட் ஆகிட்டுருக்கு, நானும் கிளம்பும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி வந்து நமக்கு வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆக போகிறாங்க. ஸோ அவங்களுக்காகவும் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோலையும் சீக்கிரம் சந்திப்போம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சாம் டாட்டா அண்ட் பிரசி பின்னாடி இருக்காரு அவருக்கெல்லாம் நானே டாட்டா சொல்லிக்கிறேன்.